இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம 10வது அத்தியாயம் பூர்ணத்தின் வைபவத்தில் 8வது ஸ்லோகம் படிக்கிறேன். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜதே மாம் உதாபாவ சமன்விதா. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபே சரணாரவிந்த் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். ஐயோ ரைட். அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜதேமம் புதாபாவ சமன்விதா. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம், மிகவும் புகழ்பெற்ற ஸ்லோகம் கூட. பகவத்கீதையினுடைய சதுர் ஸ்லோகம், கிட்டத்தட்ட பகவத்கீதையில் 108 ஸ்லோகங்கள் இருக்குது, 700 ஸ்லோகங்கள் இருக்குது. பகவத்கீதையில் மொத்தம் 18 அத்தியாயங்கள், 700 ஸ்லோகம். அந்த 700 ஸ்லோகங்களில் ஒரு 108 ஸ்லோகம் பிரதானமானது. அதில் கூட 4 முக்கியமான ஸ்லோகங்கள், இது சதுர் ஸ்லோகம். சதுர் என்றால் 4. பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை பறைசாற்றக்கூடிய 4 ஸ்லோகங்களில் ஒன்று தான் இந்த ஸ்லோகம். 10வது அத்தியாயம் பூரணத்தின் வைபவத்தில் 8வது ஸ்லோகம். அகம் சர்வஸ்ய பிரபவோ, அகம் என்றால் நான், சர்வஸ்ய பிரபவோ. பகவான் அழகாக சொல்கிறார், கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், பகவான் கிருஷ்ண பகவான், அகம் சர்வஸ்ய பிரபவோ பக்த சர்வம் பிரவர்த்ததே, அனைத்துக்கும் ஆதாரம் நானே. இந்த ஜட உலகமானாலும் சரி, அந்த ஆத்மீக லோகமானாலும் சரி, ரெண்டுக்கும் ஆதாரம் நானே. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா, யார் இதை தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ, அறிந்து கொள்கிறார்களோ. புதாபாவ சமன்விதக இதி மத்வா பஜதே மாம் புதாபாவ சமன்விதக. அப்போ யார் ஒருவர் படைப்பின் ஆரம்பம், படைப்புக்கு காரணம் இந்த உலக சிருஷ்டிப்பு, இந்த ஜட உலகமானாலும் சரி, அந்த ஆத்மீக லோகமானாலும் சரி, ரெண்டு உலகங்களுக்கும் ஆதாரம். இப்போது அடுத்த ஒரு கேள்வி. இப்போது பெரும்பாலான ஜனங்க, இளைஞர்கள், மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த படிப்பினுடைய தத்துவமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. குறிப்பாக இப்போ உள்ள பாடத்திட்டத்தில் இறைவனை பற்றியோ, இந்த படைப்பு எப்படி உருவானது, அது சம்பந்தமான இதிகாச புராணங்களோட விஷயங்கள் மறைக்கப்பட்டார். மறைக்கப்பட்டு விட்டதுனால இப்போ பசங்க படிக்கிறது பூரா வந்து விஞ்ஞானத்தின் மூலமாக, அதாவது சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி விஞ்ஞான முன்னேற்றங்கிற பேர்லேயும் விஞ்ஞானத்தை மையமாக வச்சுக்கிட்டு குறையுடைய எந்திரங்களை கொண்டு ஆராய்ச்சி பண்ணுறது. அப்போது மனிதனுக்கு வந்து 4 குறைபாடு உண்டு. நம்மை போல ஜீவராசிகள் மனிதர்களுக்கு 4 குறைபாடு உண்டு. என்னெல்லாது, நம்ம தவறு செய்யக்கூடியவங்க, நம்ம அறியாமல் இருக்கோம், நம்ம புலன்கள் குறைபாடானது, ஏமாற்றக்கூடியவங்க. ஜீவன்களுடைய 4 குறை, ஜீவாத்மாவுடைய 4 குறை, தவறு செய்யக்கூடியவங்க, அறியாமல் இருக்கிறவங்க, ஏமாற்றுறவங்க, புலன்கள் குறைபாடானது. அப்போது என்னுடைய குறைபாடுள்ள புலன்களை கொண்டும், என்னுடைய சிறிய மூளையை கொண்டும் இந்த படைப்பினுடைய ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். இந்த படைப்பினுடைய ரகசியத்தை நம்முடைய குறைந்த அறிவு கொண்டு அறிந்து கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, செயற்கையான முறையாலும் அறிந்து கொள்ள முடியாது. படைப்பினுடைய ரகசியத்தையும் படைப்பினுடைய தாத்பரியத்தையும் செயற்கையான முறையில் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இப்போ துரதிருஷ்டவசமாக எல்லாமே செயற்கையான முறையிலையும் யந்திரங்களை கொண்டும், மனிதனால் உருவாக்கப்பட்ட யந்திரங்களை கொண்டும் அறிய முயற்சி பண்ணுறாங்க. இங்கிருந்து வேறு கிரகத்துக்கு போகிறது, மேலுலகங்கள் இருக்கா, வேறு கிரகங்கள் இருக்கா, சந்திர மண்டலத்துக்கு போகலாமா, செவ்வாய் கிரகத்துக்கு போகலாமா, அங்கே உயிர்வாளிகள் இருக்காங்களா, இதையெல்லாம் வந்து செயற்கையான முறையில் அறிய முயற்சி பண்ணுறாங்க. அப்போது ஜீவன்களாகிய நாமளே குறைபாடு உடையவங்க, அப்போ குறைபாடுடைய நம்முடைய புலன்களை கொண்டு ஒரு யந்திரம் தயார் பண்ண அது எப்படி இருக்கும், அதுவும் குறைபாடு உடையதாக இருக்கும். பிரபுபாதர் வந்து அழகாக அவருடைய உபன்யாசத்துலேயும் அவருடைய புஸ்தகத்துலேயும் அழகாக சொல்கிறார், ஜீவன்கள் குறைபாடு உடையவங்க. அப்போ நாம் குறைபாடு உடையவங்கிறதுனால நம்ம என்னுடைய சொந்த முயற்சியை கொண்டும், என்னுடைய கற்பனைத்திறத்தை கொண்டும், என்னுடைய அறிவு சிறிய அறிவை கொண்டும் நான் ஒரு யந்திரத்தை உருவாக்குறேன். அப்போ அந்த யந்திரம் குறையுடையதாக தான் இருக்கும். அந்த யந்திரம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே பிரயாணம் செய்யாது. அப்போ அந்த யந்திரத்தை கொண்டு வேறு கிரகங்களுக்கு போவது என்பது அசாத்தியம், இயலாத காரியம், அது ஒரு முடியாத காரியமும். ஆனாலும் இவங்க விஞ்ஞானிகள் தங்களுடைய நேரம், தங்களுடைய சக்தி, தங்களுடைய பணத்தை எல்லாம் வீண் பண்ணிட்டுருக்காங்க. தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய நேரத்தையும் சக்தியும் வீண் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சமயம் ஸ்ரீல பிரபுபாதர் இடத்துல, அமெரிக்காவில் வந்து வெளிநாடுகளில் பிரபுபாதர் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யும்போது ஒரு பத்திரிகை நிருபர் வந்து பிரபுபாதர்கிட்ட பேட்டி எடுக்கிறார். சாமிஜி,
நீங்கள் வந்து இங்கே வந்து இங்கே நம் உங்களுடைய அந்த புராணங்கள் வேத கலாச்சாரம் பாரத கலாச்சாரத்தை நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க, நீங்கள் வேதங்களை ஆதாரமாக வச்சு பேசுகிறீங்க, நீங்கள் சந்திர மண்டலத்துக்கு போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்ததாக சொல்கிறாங்களே அமெரிக்கர்கள்லாம், ஆம்ஸ்ட்ராங் நீல் ஆம்ஸ்ட்ராங் இவங்கெல்லாம் சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்ததாக சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சந்திர மண்டலத்துக்கு போக முடியுமா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ப்ரோபார்ட்டு ஒரு நிருபர், பத்திரிகை நிருபர், ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. அப்போ ப்ரோபார் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லணுமா இல்லை நீங்கள் விரும்புகிற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, நான் உண்மையை சொல்லணுமா இல்லை நீங்கள் விரும்புகிற மாதிரி நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் பத்திரிகை நிருபர் சொன்னால் நீங்கள் உண்மையை சொல்லலாம், உண்மையை சொல்லுங்க. இப்போ ப்ரோபார் சொன்னது வெறும் நேர வீண் தான், நேர விரயம், நேர வீண், அப்புறம் அவங்களுடைய சக்தி வீ அவங்கள சக்தி விரயமாகுது, அவங்களுடைய நேரம் விரயமாகுது, அவங்களுடைய பணமும் விரையாகுது. டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், எவ்ரி திங் வேஸ்ட், எல்லாமே வீண். நேரமும் வீணாகுது, சக்தியும் வீணாகுது, பணமும் வீணாகுது, எல்லாமே வீணாகுது. அப்போது வேறு கிரகங்கள், இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பூகோளம், இந்த பூ உலகம், இந்த பூகோளத்தை கூட இவங்க தெரிஞ்சு கொள்வது, பூமி உருண்டைன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு 1000 வருஷம் ஆச்சு விஞ்ஞானிகளுக்கு. அதில் பெரும் குழப்பம், பூமி தட்டையானதுன்னு ஒருத்தர் சொன்னால், இல்லை பூமி உருண்டையானதுன்னு சொன்னாங்க, இப்படியெல்லாம் குழப்பமாகி இன்றைக்கு தான் இந்த பூமி உருண்டைன்னு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. பல வருஷங்களாக இதில் சர்ச்சையெல்லாம் எழுது. ஆனால் வேதத்தில் 900 வருஷங்களுக்கு முன்னாடி இது பூகோளம், பூமி உருண்டை வடிவமானதுன்னு சொல்லியிருக்கு, ரைட்? அப்போது நம்முடைய வேதம் வந்து குறையற்றது. வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபநிஷதங்கள் இதெல்லாம் குறையற்றது. காரணம், இது மனிதர்களால் தோற்றுவித்தது அல்ல. இப்போ இந்த காலத்தில் பெரும்பாலான ஜனங்க அரசியல்வாதிங்க, கடவுள் நம்பிக்கையற்றவங்க, விஞ்ஞானிகள், பேரளவான மனக்கற்பனையாளர்கள், தத்துவவாதிங்க இவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த வேதங்கள் புராணங்களை மனிதர்கள் எழுதினது, மனிதன் எழுதினது. ஆனால் உண்மையில் இது மனிதர்கள் உருவாக்கியது அல்ல. வேதேச சர்வை ரகமேவ வேத்தியோ வேதாந்த கிருத் வேத வித் விதேக சாகம், வேதங்கள் எல்லாம் அறியப்பட வேண்டியவன் நானே, வேதங்களை தொகுத்ததும் வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் நானேங்கிறேன். அப்போ வேதங்களை சாதாரண மனிதனால் தொகுக்க முடியாது. வேதங்கள் வந்து அப்போ ஒரு ஷேயா நம்முடைய கற்பனைக்கு நம்முடைய சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அமானியமான சக்தி பொருந்தியது. அப்போ அந்த வேதங்களை வந்து மனிதர்களால் உருவாக்க முடியாது. வேதங்கள் தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம், தர்மம் என்பது பகவான்றிருந்து தோன்றியது. தர்மச தத்துவம் நிகுதோ குகாயாம், தர்மத்தை புரிந்து கொள்வது மிகவும் சூட்சமானது. தர்மத்தை புரிந்து கொள்ள வேத சாஸ்திரங்களையும் கிரந்தங்களையும் அதில் உள்ள தத்துவார்த்தங்களையும் புரிந்து கொள்வது மிகவும் சூட்சமாக ரகசியமானது. அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? மகாஜனோ ஏன கத சம்பந்தாகா, தூய்மையான பக்தர்கள், ஆச்சாரியர்கள், வைணவர்களுடைய அடிச்சு ஓட்டை நாம் பின்பற்றும் போது தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போது வேதங்கள் மனிதனாக உருவாக்கியதல்ல, வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே கிருஷ்ண துவாபாயன வியாசா, துவாபாயனா ரெண்டு நதிகள் சங்கமிக்கக்கூடியது, ரெண்டு காலம் சங்கிக்கக்கூடிய இடத்துல தோன்றியவர் கிருஷ்ணரே, பகவான் கிருஷ்ணரே வியாச தேவராக, வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே நமக. அப்போ பகவான் கிருஷ்ணா அவராக வியாசுரை தோன்றி வேதங்களை தொகுத்தார். அப்போ வேதங்களை தொகுத்ததும் அவர் தான், வேதங்களால் அறியப்பட வேண்டும் அவர் தான், வேதங்களுடைய லட்சியம் அவரை அடைவது தான், பின்ன வேதங்களை முற்றிலும் அறிந்து கொண்டவரும் அவர் தான். அப்போது இந்த வேதங்களில் புராணங்களில் விதவிதமான கிரகங்களை பற்றி சொல்லியிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது, மேல் உலகங்கள், கீழ் உலகங்கள், ஈரேழு 14 புவனங்கள். இப்போ நம்ம மத்தியில் இருக்கோம், இது பூலோகம் அல்லது பூலோகம், பூர் போஸ்வஹா, பூர்லோகம், புவர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், மகரலோகம், சத்தியலோகம் வரைக்கும் மேல் கிரகங்கள், மேலே 7 கிரகங்கள். பின்ன கேளுக்கு கீழே 7 கிரகம், அதல விதல சுதல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால, அப்போ கீழே 7 உலகம், மேலே பூர் போஸ்வஹா, பூர்லோகம், புவர்லோகம், சர்க்கலோகம், ஜனலோகம், தபோலோகம், மகரலோகம், சத்தியலோகம், இந்த மாதிரி மேலே 7 உலகங்கள். 7 14 லோகங்கள் ஒரு பௌதீக, 7 14 லோகங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம், ஒரு அண்டத்தில் 14 கிரகங்கள், ஒரு அண்டத்தில் 14 கிரகங்கள், இந்த மாதிரி எண்ணற்ற அண்டங்கள் வான வெளியில் இருக்குது, எண்ணற்ற அண்டங்கள். இதெல்லாம் ஜட உலகங்கள், பௌதீகமான கிரகங்கள். அப்போ இந்த பௌதீகமான கிரகங்கள் எப்படி ஆகாயத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கு, யார் இப்படி, இது தானாக மிதக்குமா என்ன? இப்போ கூட குழந்தைகள்லாம் தவறான தத்துவத்தை படிச்சுட்டு இருக்காங்க, பிக் பேங் தியரி, திடீர்னு ஒரு வெடிப்பு வந்துச்சு, அந்த வெடிப்புலேருந்து பிரபஞ்சம் சிருஷ்டிப்பாச்சு, இது முற்றிலும் தவறான கருத்து. இன்றைய காலத்தில் பிள்ளைங்க நிறைய தவறான கல்வியை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு வெடிப்பு வந்துச்சான், அதுலேருந்து பிரபஞ்சம் உருவாகிச்சான். திடீர்னு எப்படி உருவாகும்? திடீர்னு எதுவும் உருவாகாது, எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல் காரியம் கிடையாது இல்லையா?
எந்த ஒரு பொருளும் இப்போ எந்த ஒரு பொருளும் தனித்து இயங்காது, தனித்து இயங்காது. இப்போ இந்த மொபைல் ரன் ஆகிட்டு இருக்கு, வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இந்த மொபைலில். இது எப்படி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு? நான் சுவிட்ச் ஆன் பண்ணேன். அப்போ இது பௌதிக பொருள், இந்த 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 வீடியோவானது, இந்த மொபைல் ஃபோன், இந்த செல்ஃபோன் வந்து பௌதிகமான பொருள். ஆனால் என்னுடைய சம்மந்தம் இருந்தால் தான் இயங்கும். அதான் டச் ஃபோன், நான் டச் பண்ணால் தான் இயங்கும். நான் டச் பண்ணாது இயங்காது, நான் தொட்டால் தான் அது இயங்குது. அப்போ என்னுடைய சம்மந்தம், என்னுடைய சம்மந்தம் இல்லாமல் இந்த பொருள் இயங்காது இல்லையா. அதுபோல் இந்த பிரபஞ்சமானது பகவானுடைய சம்மந்தம் இல்லாமல் இயங்காது. ஒரு சிறிய ஆத்மா என்னுடைய சம்பந்தத்தினாலே இந்த பொருளை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இல்லை, எவ்வளோ விஞ்ஞானிகள் நிறைய பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ விஞ்ஞான முன்னேற்றமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விதவிதமான ஃபோன்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உலகத்தையே கைக்குள்ளே அடக்கிட்டாங்க. எவ்வளோ காற்றாலைகள், அதுலேருந்து நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிறது, எவ்வளோ விஷயங்கள் விஞ்ஞான முன்னேற்றத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அப்போ இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு சிறிய ஜீவராசி, ஒரு சிறிய அம்சம், மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா, உயிர்வாளிகளாகிய நாம் பகவானுடைய சிறிய அம்சம், நித்தியமானவங்க. அப்போ நம்ம இந்த ஒரு சிறிய அம்சம், நம்மகிட்ட இவ்வளவு சக்திகள் இருக்கும்போது நமக்கெல்லாம் ஆதாரமானவர். அகம் சர்வஸ்ய பிரபவோ, எல்லா ஆத்துக்கும் ஆதாரமானவர், எல்லா ஆத்துக்கும் ஆதாரம். அது இந்த ஜட உலகங்களானாலும் சரி, இந்த 17-14 லோகத்துக்கும் வந்து ஒரு ஒரு அண்டம், இந்த மாதிரி எண்ணற்ற அண்டங்கள், இதுக்கெல்லாம் ஆதாரம், இதெல்லாம் பகவானே ஆதாரம். அப்போது இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறவர் அவருடைய சம்பந்தத்தினால தான். எப்படி என்னுடைய சம்பந்தத்தினால இந்த ஜடப்பொருள் இயங்குதோ, அதுபோல் அவருடைய சம்பந்தத்தினால தான் இந்த ஜட உலகம் இயங்குது. அப்போ நான் அணு ஆத்மா, ஒரு பரமாத்மா. இந்த அணு ஆத்மா சின்ன சின்ன பொருட்களை உற்பத்தி பண்ணுது, பரமாத்மா எல்லையற்ற பொருட்களை உற்பத்தி பண்ணுது இல்லையா. இப்போ விஞ்ஞானி ஒரு விளக்கு கண்டுபிடிச்சார், ஒரு லைட் கண்டுபிடிச்சார். அந்த வெளிச்சம், அந்த விளக்கினுடைய வெளிச்சம் இந்த அறை முழுவதும் பரவி இருக்கு இல்லையா. அப்போ சின்ன சின்ன விளக்குகள் கண்டுபிடிக்கிறாங்க, அது ஒரு அறை முழுவதும் பரவுது, அதில் நிறைய வோல்டேஜ் அதிகமாக இருக்கிற லைட் வந்து நிறைய வெளிச்சம் கொடுக்குது. அப்போது இது என்னுடைய மூளையை கொண்டு நான் கண்டுபிடிச்சது. அப்போ இறைவனும் விளக்கு கொடுத்துருக்கிறாரு, அது உலகம் முழுவதும் வெளிச்சம் கொடுக்குது. சூரியன் இல்லையா, சூரியனை படைக்கிறார். அப்போ சூரியன், சந்திரன், எல்லா கோள்களும் சூரியன் ஒரு பாதையில் சுழண்டுகிட்டு இருக்கு, சந்திரன் ஒரு பாதையில் சுழண்டுகிட்டு இருக்கு, பூமியானது ஒரு பாதையில், எல்லா கோள்களும் வானவெளியில் சுழண்டுகிட்டு இருக்கு. எல்லா கோள்களும் அதனதல் பாதையில் சுற்றி வளம் வருது. சூரியனும் சந்திரனும் பூலோகம் எல்லா கிரகங்களும் செவ்வாய் எல்லா கிரகங்களும் சுழண்டு கொண்டிருக்கு வான வெளியில். அப்போ இது எப்படி தானாக இயங்கும்? இது லாஜிக்கே இல்லையே இல்லையா. இந்த ஃபோன் இப்போ தானாக இயங்குதுன்னா என்னுடைய சம்மந்தம் இல்லாமல் இயங்கலை இல்லையா. அதுபோல் இந்த பிரபஞ்சம் தானாக இயங்காது பகவானுடைய சம்மந்தம் இல்லாமல். அப்போ பௌதிக சக்தி ஆத்மீக சக்தியோட தொடர்பு இல்லாமல் இயங்காது. இதை தான் பிரபுபார் சொல்லி கொடுக்குறார். ரொம்ப அற்புதமான ஒரு தத்துவம். எந்த ஒரு பௌதிக பொருளும் ஜடப்பொருளும் அது ஒரு ஆத்மீக சக்தி இல்லாமல் இயங்காது, உருவாகாது. அப்போ எல்லாத்துக்கும் பின்னாடி ஆத்மீக பொறி. அப்போ இந்த ஆன்மா இருக்கிறனால தான் இந்த உடம்பு இயங்குது. இந்த உடம்புலேருந்து ஆன்மா பிரித்த உடனே இந்த உடம்பு இயங்கிறது இல்லை. அப்போ இந்த உடம்பு பௌதிகமான சக்தி, என் உடலில் இருக்கக்கூடிய ஆன்மா ஆத்மீகமான சக்தி. இந்த உடல் பௌதிகமான சக்தி, இந்த உடலில் உரையக்கூடிய ஆத்மா ஆத்மீகமான சக்தி. அப்போ ஆத்மீகமான சக்தி இந்த உடலில் இருக்க போய் தான் இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்கு. ஆத்மீக சக்தி இந்த உடலேருந்து பிரித்து விட்டால் இது ஒரு 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 டெட் பாடி, ஒரு டெட் மேட்டர், ஒரு ஒரு ஜடப்பொருளாயிரு, ஒரு 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 சவமாயி, ஒரு டெட் பாடி ஆயிரு, மேட்டர் பௌதிகமான பொருளாயிரு. ஆனால் ஆன்மா இதில் இருக்கும் போது இது ஜட உடலாக இருந்தாலும் இது இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுபோல் இந்த பிரபஞ்சமே பகவானுடைய சம்பந்தத்தினாலே இருக்குது. மயாதக்ஷேன பிரகிருதி சுயதே சச்சராச்சரம், நான் பகவானுடைய கடைக்கன் பார்வையை செலுத்துறதுனாலே ஜட உலகம் இயங்கிருது. அப்போது இந்த ஜட உலகம் எப்படி பகவானுடைய மேற்பார்வையில் இயங்குதோ, இதுக்கு மேலே இனி ஒரு உலகம் இருக்குது, அது ஆத்மீக லோகம். பரஸ்தஸ்மா பாவோன்ய வியக்தா அவ்வக்த சனாதனா, பரத்தஸ்மாத், இந்த உலகத்துக்கு மேல் அபரியம் இதஸ்துமே பிரகிருதி பித்தி மே பரா, பரா அபரா ரெண்டு சக்தி பகவானுமில்ல, இரண்டு சக்தி, ஒன்று பரா பிரகிருதி, இன்னொன்று அபரா பிரகிருதி, பராசக்தி அல்லது அபராசக்தி. ஒன்று கீழ்நிலையான சக்தி, இன்னொன்று உயர்ந்த சக்தி. ஒன்று தாழ்ந்த சக்தி, இன்னொன்று உயர்ந்த சக்தி. ஒன்று பௌதிக சக்தி, இன்னொன்று ஆத்மீகமான சக்தி. அப்போ இந்த ஜட உலகம், இந்த ஜட உலகம் கிருஷ்ணருடைய அபரா பிரகிருதி அல்லது அபராசக்தி, கீழ்நிலையான சக்தி. இதுக்கு மேலே இனி ஒரு உலகம் இருக்குது, அது ஆத்மீகமானது, ஆத்மீக லோகம், ஆத்மீக சக்தி, ரைட். அப்போ அந்த ஆத்மீக உலகத்தை அது அங்கேயும் பகவான், அந்த ஆத்மீக உலகத்துக்கும் அவர் தான் ஆதாரம். சர்வசிய ஆதாரம் அச்சிந்திய ரூபம்னு பார்த்தோம் 9வது அத்தியாயத்தில். சர்வசிய ஆதாரம், எல்லா ஆத்துக்கும் பகவானே ஆதாரம். அச்சிந்திய ரூபம், எல்லையற்ற ரூபம் எடுத்துக்கிறார். 8வது அத்தியாயத்தில் எல்லா ஆத்துக்கும் ஆதாரம் அவரே, அவர் எண்ணற்ற ரூபங்களை எடுத்துக்கிறார். அப்போ ஆத்மீக லோகத்துக்கும் ஆதாரம் அவர் தான். இந்த ஜட உலகமானாலும் சரி, அந்த ஆத்மீக லோகமானாலும் சரி,
இப்போது நம்ம பாடத்திட்டத்தில் என்னாச்சு, ஆத்மீக உலகத்தை பற்றி தகவலே கிடையாது, ஆத்மீகமே கிடையாது. ஏன்னா நாங்கள் எந்த சமயத்தையும் சார்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் எந்த மதத்தையும் சார்ந்தவர்கள் அல்ல, எந்த ஒரு சமயத்தையும் சார்ந்தவர்கள். மதசார்பற்ற நாடு, சமய சார்பற்ற நாடுங்கிற பேரில் நம்முடைய கலாச்சாரம் மறைக்கப்பட்டது தான் உண்மை. நம்முடைய வேத நாகரீகம், நம்முடைய பாரத கலாச்சாரம், நம்முடைய இதிகாச புராணங்கள் இதெல்லாம் மறைக்கப்பட்டது தான் உண்மை. உண்மை இதுதான். ஆனால் உண்மை இதுதான், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு எப்படி இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம். இப்போ உள்ள இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கு என்ன சந்தேகம், எப்படி இந்த உலகம் உருவாச்சு, அது ஏதோ வந்துருச்சு அவ்வளோதான், அது எப்படின்லாம் இப்போ அவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. இப்போ உள்ள பசங்களுக்கு இதை பற்றில சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவங்க எண்ணங்கள் பூரா புலன்ப விஷயத்தில் திருப்பிட்டாங்க. புலன்ப விஷயங்கள்லையும் பௌதிகமான வசதி, பெயர், புகழ், விஞ்ஞான முன்னேற்றம், செயற்கையான முறையில் இப்போ உள்ள இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் எல்லாமே செயற்கையான முறையில் தெரிஞ்சுக்கணும். இந்த பௌதிக கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கணும், ஜடக்கண்களால் பார்த்து தெரிஞ்சுக்கணும், செயற்கையான முறையில் தெரிஞ்சுக்கணும், விஞ்ஞானபூர்வமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட். ஸோ இதை தான் அவங்க வந்து தவறான இடத்துல படித்து தேடிக்கிட்டு இருக்காங்க. விஞ்ஞான கூடத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணுறதுனாலையோ, இல்லை வந்து ஒரு யந்திரத்தை வந்து ராக்கெட்டு சேட்டலைட் எல்லாம் மேலே அனுப்புறதுனாலையோ அவங்க ஆத்மீக உலகத்தை பற்றி தகவலை தெரிஞ்சிக்க முடியாது. இந்த ஜட உலகத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே அவங்களால போக முடியாது. இந்த ஜட உலகத்தில் கூட விஞ்ஞானிகளால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே பிரயாணம் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுடைய அறிவு குறைவுடையது, அவங்களுடைய யந்திரமும் குறைவுடையது. இது தெளிவாக சொல்லிட்டார் பிரபுபாத். அப்போது இந்த சந்திர மண்டலத்துக்கு போகணும்னு நினைக்கிறது, மேல் உலகத்துக்கு போகணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து செயற்கையான முறையில் அல்ல. அதற்குண்டான அந்த மாதிரி மேல் கிரகத்துக்கு, உயர் கிரகத்துக்கு போகணும், சந்திர மண்டலத்துக்கு போகணும், சூரிய மண்டலத்துக்கு போகணும், ஆத்மீக லோகத்துக்கு போகணும், அதுக்குண்டான புண்ணிய காரியங்கள் நிறைய செய்யும். நிறைய புண்ணிய காரியங்கள் செய்து தவங்கள்லேருந்து விரதங்கள்லேருந்து இந்த சரீரத்தை விட்டு ஆத்மாவானது அந்த இடத்துக்கு போகும். ஆத்மாவானது உயர் கிரகத்துக்கு போகும். இந்த சரீரத்தோடு நம்ம வேறு கிரகத்துக்கு போக முடியாது. அப்போ அதுக்குண்டான உடல் எடுத்துக்கணும். அதுபோல் இந்த ஜட உலகமானாலும் சரி, அந்த ஆத்மீக உலகமானது ரெண்டுக்கும் ஆதாரம் பகவான் தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த கல்வி, பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் மறைக்கப்பட்டதுனால இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்புக்கு பகவானே காரணம், அனைத்துக்கும் அவர் தான் காரணம். இங்கே அழகாக சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார் கிருஷ்ணா. இது பகவத்கீதையுடைய சாராம்சம். இந்த நான்கு ஸ்லோகமும் பகவத்கீதை சதுர் ஸ்லோகா 10.8, 9, 10, 11 பத்தாவது அத்தியாயம் 8, 9, 10, 11 இந்த நான்கு ஸ்லோகமும் கீதையினுடைய சாரம். அதாவது சதுர் ஸ்லோகா, நான்கு பிரதானமான ஸ்லோகங்கள் கீதையில். அப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் தெல்ல தெளிவாக சொல்கிறாரு, இந்த படைப்புக்கு நானே ஆதாரம். அகம் சர்வஸ்ய பிரபு, எல்லாத்துக்கும் நான் தான் ஆதாரம். அகம் சர்வஸ்ய பிரபு, இந்த ஜட உலகமானாலும் சரி, அந்த ஆத்மீக லோகமானாலும் சரி, அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகிறது, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகிறது. இதி மத்வா, யார் இதை தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ, புதாபாவ சமன்விதா, இதி மத்வா பஜதே மாம் புதாபாவ சமன்விதா. அப்போ இந்த கல்வி பகவத்கீதை ராஜவித்யா, ராஜவித்யா ராஜகுக்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷாமகம் தர்மம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். ராஜவித்யா இது அறிவின் அரசன், மிக உன்னதமான தத்துவங்களை போதிக்கூடியது பகவத்கீதை. ராஜவித்யா ராஜகுக்யம் மிக ரகசியமானது கூட, பவித்ரம் தூய்மையானது. ராஜவித்ய ராஜகுக்யம் பவித்ரம் இது பிரத்யக்ஷாமகம் கண் கூட உணரக்கூடியது. சுசுகம் கர்த்தும் பயில்வதற்கு மிகவும் பேரானந்தமும் அழிவற்றதுமாக. அப்போ இந்த கல்வி படைப்பின் ஆதாரம். இப்போ எல்லோரும் தேடுறாங்க இல்லையா, இந்த ஜட உலகம் எப்படி தோன்றுச்சு, உயிர்வாளிகள் எப்படி தோன்றுனாங்க. பிரபுபாட்டு கூட வந்து கேட்டாங்க, பிரபுபாஜி இந்த குரங்கிலிருந்து மனிதர் வந்ததா டார்வின் சொல்கிறாரு, டார்வின் தியரி, டார்வின் ஒரு விஞ்ஞானி, டார்வினுடைய தியரி என்னது, குரங்கிலிருந்து மனிதர் வந்தார். பிரபுபாட்டை கேட்டாங்க, குரங்கிலிருந்து மனிதர் வந்துறாரு சொல்கிறாரு டார்வின் ஒரு விஞ்ஞானி. பிரபுபா சொன்னார், அவங்க அப்பா வேணால் குரங்காக இருந்திருப்பார் அப்படின்னு பிரபா சொல்லுவார். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தவறான தத்துவங்களும் கருத்துக்களும் இப்போ உள்ள பசங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். உரங்கள் இந்த மனுஷன் வந்தாங்க, பின்ன திடீர்னு ஒரு வெடிப்பு வந்து பிரபஞ்சம் தோன்றுச்சு, பிரபஞ்சத்துக்கு யாரும் காரணம் கிடையாது, எல்லாம் தானாக இயற்கையை வந்து தானாக இயங்குது, அதனால தான் இயற்கை, இயற்கை என்றாலும் தானாக இயங்குது, அதுக்கு பின்னாடி யாரும் கிடையாது. இதெல்லாம் முட்டாள்தனமான கருத்துக்கள். அறியாமையினாலும் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல், சாஸ்திரங்களை சரிவர புரிந்து கொள்ளாதனாலும், நம்முடைய இதிகாச புராணங்கள் நாம் உதாசீனம் படுத்தி விட்டதாலும், நாம் விலக்கி விட்டதாலும், இந்த பாடத்திட்டம், இந்த கல்வி திட்டம் இல்லாததுனால பெரும்பாலான ஜனங்கள் ஏறக்குறைய எல்லாரும் அறியாமை கல்விதான். அவித்யா, அவித்யானா உண்மைக்கு இல்லாத, உண்மை இல்லாத ஒரு கல்வி. உண்மை நாலேஜ் இல்லை, உண்மையான நாலேஜ் அல்ல அது.
வெறுமனே இந்த உடம்பையும் இந்த உடலில் உள்ள பாகங்களையும் குறித்து படிக்கிறது, உடலை உடம்பை பிரித்து படிக்கிறது, இயற்கையை படிக்கிறது, இந்த மாதிரி உள்ள ஒரு கல்வி தான். ஆனால் இதுக்கு மேலே ஆத்மீகமான கல்வி இது எல்லா அறிவின் அரசு. அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இங்கே சொல்கிற இந்த இந்த தத்துவம், இந்த இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த விஷயம் மிக உன்னதமானது. காரணம், பகவானே அனைத்துக்கும் ஆதார். சர்வஸ்ய அகம் சர்வஸ்ய பிரபு மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மொத்துவா. இது யார் தெரிந்து கொள்கிறாங்களோ அவங்க ரொம்ப புத்திசாலிக்கு, அவங்க எனக்கு தொடர்ந்து பக்தி தொண்டு பண்ணி என்னை வழிபடுவாங்க. அப்போது பகவான் கிருஷ்ணரே அனைத்துக்கும் ஆதாரம். இது பகவத்கீதை மட்டுமல்ல, எல்லா வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் உபநிஷத்துக்கும் எல்லா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எல்லா பண்டிதர்களும் மகான்களும் பிரம்ம ரிஷிகளும் மகா ரிஷிகளும் பரமஹம்சர்களும் எல்லா மகாத்மாக்களும் ஏற்றுக்கொண்டது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே புருஷோத்தமனால் முழுமுதல் கடவுள். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி, இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. சந்திரனோ சூரியனோ பிரம்மதேவரோ மகாதேவரோ யாரும் கிடையாது. பிரபஞ்சம் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி நாராயணர் மட்டும்தான் இருந்தார். நாராயணோ பரோ அவ்யக்தார் ச பகவான் ஸ்வயம் கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணர் தன்னை பல விதத்தில் விஸ்தாரம் செய்து கொண்டு பிரபஞ்சங்களை உண்டு பண்ணார். பின் அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் அவர் நுழைந்தார். மிக அற்புதமான ஒரு விஞ்ஞானம், ஒரு சயின்ஸ். பகவத்கீதையும் பாகவதும் விஞ்ஞானம். இதில் அனைத்து ரகசியங்களும் இருக்குது. பாகவத் ஸ்ரீ குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒவ்வொரு பிரபஞ்சங்களும் எப்படி இருக்கும், அங்கே எந்த மாதிரி உயிர்வாளிகள் இருப்பாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி, அவங்க செயல்கள் எப்படி, அவங்க எவ்வளோ காலம் வாழ்வாங்க, அது பூமியிலேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது, எல்லாம் விஞ்ஞானமாக ஒரு தெல்ல தெளிவார், தெல்ல தெளிவார். ஆனால் இதை நம்ம படிக்காததுனால இப்போ விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, இதை சாஸ்திரத்தை நிராகரிச்சுட்டு சொந்த முயற்சியில் அறிய முயற்சி பண்ணுறாங்க. அப்போ பிரபுபாதர் கூட அவர் உபன்யாசத்தில் அழகாக சொல்லுவார், எனக்கு வந்து நான் குழந்தையாக இருந்தப்போ எனக்கு அப்பா யாரும் தெரியாது. அப்போ அப்பாவை நான் தெரிஞ்சுக்கணும், என் அம்மாட்ட கேட்டால் சொல்லிட போகிறேன், என் அம்மாட்ட போய் அப்பா யாருன்னா இவர் தான் அப்பான்னு காமிச்சுக்கணும் இல்லையா. அதை விட்டுட்டு நான் ஏன் அம்மாட்ட போய் கேட்கணும், நான் சொந்த முயற்சியில் தெரிஞ்சுக்குவேன். என்னோடய சொந்த முயற்சினால் நான் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறேன், நான் அம்மாட்ட கேட்க மாட்டேன், நான் என் சொந்த முயற்சினால் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறேன்னா எவ்வளோ காலம் ஆராய்ச்சி பண்ணாலும் சொந்த முயற்சினால் கண்டுபிடிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. அதுபோல தான் பகவான் உனைய பகவானின் அகிலத்துடைய தந்தை, பிதாகம் அஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக. இந்த அகிலத்துடைய தாய் தந்தை முன்னூன் காப்பவன் நானே. பிதாகம் அஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்ரம் ஓம்கார ரிக் சாம யஜுரேவச்சக. இந்த அகிலத்துடைய தாய் தந்தை முன்னூன் காப்பவன் எல்லாம் நானே. வேதங்களில் ஓம்கார மந்திரம் ரிக் சாம யஜுர்வேதங்களும் நானே. பீஜமாம் சர்வபூதானம் வித்தி பார்த்தசன, இந்த அகிலத்தோட விதையும் நானே. இந்த அகிலத்தோட விதையும் பகவான், எல்லாமே அவர் தான், அனைத்துக்கும் ஆதாரம் அவர். அப்போது அந்த அனைத்துக்கும் ஆதாரமான பகவானை நாம் சாஸ்திரங்களை கொண்டு, சாஸ்திரம் வந்து அன்னை, சாஸ்திரம் வந்து தாய், ஆச்சாரியன் வந்து நமக்கு சாஸ்திரத்தை கற்பிக்கிறவர். அப்போ ஒரு ஆன்மீக குருகிட்ட போய் சாஸ்திரத்தை கற்றுக்கொள்றதுனால நம்முடைய தந்தையை நாம் அறிந்து கொள்ளலாம். பகவான் பகவானே அகிலத்தோடைய தந்தை. அப்போ அகிலத்தோடைய தந்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் எப்படி என்னுடைய தந்தையை நான் அறிந்து கொள்ள தாயினிடத்தில் சென்றனும், என்னுடைய தந்தையை என் தாய் தானே காமிச்சு கொடுத்தாங்க, அதுபோல் அகிலத்தோடைய தந்தையும் வேதங்களே காமிச்சு கொடுக்கும். அதனால தான் நம்ம ஊரில் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் தவறான விளக்கம் கூட கற்பிப்பாங்க, முதல்ல அம்மா தான் அதுக்கப்புறம் தெய்வம் எல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் இதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், மாதா நம்ம ஈன்ற அன்னையானவள் நம்முடைய தந்தையை காமிக்கிறார். ஏன்னா அம்மா சொல்லாமல் எப்படி நமக்கு அம்மா அப்பா யாருன்னு தெரியும். மாதா பிதா, மாதா இடத்துல செல்லும்போது பிதாவை நாம் கற்றுக்கொள்கிறோம், பிதாவை அறிந்து கொள்கிறோம். தென் பிதா இடத்துல வரும்போது பிதாவினுடைய கடமை ஆச்சாரியன் குருவிட்டு அமைச்சு வைக்கிறது, தாயினுடைய கடமை தந்தையை வழிகாட்டுறது, தாயினிடம் தோன்றிய நாம் தந்தையுடைய வழிகாட்டுதல் நடப்பது. தந்தையினுடைய கடமை நம்ம ஆச்சாரியனை குருவை காமிச்சு கொடுக்கறது, குருவுடைய கடமை தெய்வத்தை காமிச்சு கொடுக்குறது. மாதா பிதா குரு தெய்வம், தாயினுடைய கடமை தந்தையிடம் அழைத்து செல்வது, தந்தையுடைய கடமை ஆச்சாரியனிடத்தில் அழைத்து செல்வது, ஆச்சாரியனுடைய கடமை இதோ பகவான் என்று பகவானிடத்தில் அழைத்து செல்வது, இது மிகப்பெரிய பொறுப்பு. அப்போது வேதங்கள் அன்னையை உதாசீனப்படுத்தி நாம் தந்தையை அறிந்து கொள்ள முடியாது. இப்போ என்ன நடக்குது, இதுதான் இப்போ பெரும் குழப்பம், பெரும் குழப்பங்களும் பிரச்சனைகளும். காரணம் என்னென்னா, நாம் வேத தத்துவங்களை வேத கொள்கையை முறியடிச்சுட்டு விட்டுட்டு அதை வந்து பின்பற்றாமல் செயற்கையான முறையில் தந்தையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். இது எப்படி, அப்பா வந்து அம்மாட்ட கேட்காமல் தெரிஞ்சுக்கிற மாதிரி செயற்கையான முறையில் கடவுளை அறிய முயற்சிக்கிறது. அப்போ ஒருபோதும் இந்த முயற்சி வெற்றி அடையாது, காரணம் வேதங்களை நிராகரிச்சு. அப்போ யார் ஒருத்தர் திரும்பவும் பகவத்கீதையை பாகவத மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அதன்படி முயற்சி பண்ணுறாங்களோ, அவங்க உள்ளபடி அறிவாங்க. அதனால தான் இதி மாத்துவா, யார் இதை அறிந்து கொள்கிறார்களோ,
இந்த அகிலத்துடைய தாய் தந்தை முன்னோன் காப்பவன் எல்லாம் நானே, இந்த ஜட உலகமானாலும் சரி அந்த ஆத்மீக லோகமானாலும் ரெண்டுக்கும் ஆதாரம் நானே அப்படின்னு யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எனக்கு அன்பு தொண்டு பண்ணி என்னை வழிபடுவாங்க. ரைட். அப்போ பகவானை வழிபடுவது மிக உயர்ந்த, பகவானை வழிபடுவது ஏன்னா அனைத்தும் அவருக்கு அவர் தான் நமக்கு ஆதாரம். எப்படி நம்ம அம்மா இடத்துல போய் அப்பாவுக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பணிவிடையை சேருமோ, அப்பா நம்முடைய தந்தை நமக்கு வழிநடத்துகிறாரு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைலாம் பாடுறோம் இல்லையா. தாய் சிறந்தது ஒரு கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்போ தாயானவள் குழந்தையை நன்கு பராமரித்து வளர்க்குறார், தந்தையானவர் நமக்கு வழிநடத்துகிறார், அற்புதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்குறார். அதுபோல் வேதங்கள் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது, குருவானவர் ஆச்சாரியை நம்மளை வழிநடத்துகிறார் பகவான் இடத்துல. அப்போது இந்த வேதங்களும் சாஸ்திரங்களும் சாதுக்களும் ஆச்சாரியர்மாரும் குருமார்களும் தான் நமக்கு பகவானை காமிச்சு கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு என்னுடைய செயற்கையான முறையினாலேயோ இல்லை என்னுடைய பௌதிக சிந்தனையாலேயோ மனக்கற்பனையாலேயோ இல்லை வரட்டு தத்துவத்தினாலேயோ இல்லை பெயரளவான விஞ்ஞானத்துக்கு விஞ்ஞான முன்னேற்றத்தினாலேயோ அந்த கருவிகளை கொண்டோ என்னால் பகவானை உணர முடியாது. அது எவ்வளோ பிறவி பந்தாஸ்து கோடி சத்தம் எவ்வளோ பிறவி முயற்சி பண்ணாலும் கோடிக்கணக்கு ஆண்டுகள் முயற்சி பண்ணாலும் அவர் அடைய முடியாது செயற்கையான முறையில். ஆனால் அதே சமயம் பக்தியினால் ரொம்ப சுலபமாக அவர் அணுகிடலாம். பக்தியாமாம் அபிஜானாது, பக்தி தோண்டால் மட்டுமே. அப்போது இப்போ உள்ள காலகட்டத்தில் ஜனங்க அறியாமையினால் உண்மையான விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் உண்மையான சாஸ்திரங்களை பின்பற்றாமல் அவங்க வந்து இந்த மாதிரி செயற்கையான விஷயங்களை படிக்கிறதுனாலும் பேரளவான விஞ்ஞான முன்னேற்றம் உள்ள புஸ்தகங்களை வாசிக்கிறதுனாலையும் அவங்க இறைவனை உணர்ந்தால் இந்த பிரபஞ்சத்தை இறைவன் கூட ரெண்டாவது அவங்க இறைவனை பற்றி நம்பிக்கை ஒன்றும் இல்லை. காரணம் அவங்களுக்கு எல்லாமே செயற்கையான முறையில் பாடம் கற்பிக்க. அப்போ பௌதிகமான ரீதியில் அதை தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறாங்க, தங்களுடைய சொந்த முயற்சினாலையும் ஆராய்ச்சி பண்ணி அது எவ்வளோ எடுத்தாலும் முடிஞ்சு. ஏன்னா இப்போ இறைவன் மேலே உள்ள நம்பிக்கையை இழந்துட்டாங்க. காரணம் எங்கேயுமே பாடத்தில் இல்லையே, பாடத்தில் எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் யூனிவர்சிட்டிலையும் பகவத்கீதையோ பாகவதமோ இதிகாசம் புராணங்களோ படைப்பின் ஆரம்பமேன்னு கற்றுக் கொடுக்குறது இல்லையே. அப்போ எப்படி அவங்களுக்கு தெரியும்? அப்போ படிப்படியாக நம்பிக்கை குறைந்து விடுகிறது. ஒரு சமயம் வந்து நாகர்கோவிலில் பிரச்சாரம் பண்ணுறது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாகர்கோவிலில் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கும்போது நாகர்கோவில் டவுன்லேருந்து மார்த்தாண்டம், நாகர்கோவில் டு ட்ரிவாண்டம் போகிற வழியில் மார்த்தாண்டம்னு ஒரு நகரம். ஸோ அந்த மார்த்தாண்டத்தில் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். அப்போ போகும்போது பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ பாஸ்டர், பெந்தகோஸ்தல் சபையினுடைய பாஸ்டர் ஒருத்தர் வந்து பக்கத்தில் உட்காந்தார். இப்போ நம்ம இந்த மாதிரி திலக்கெல்லாம் போட்டு ஜவ கையில் ஜவமாலை வச்சு ஜவம் பண்ணிகிட்ருக்கோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போது அந்த பாஸ்டர் நம்ம இடத்துல பேசினார், நீங்கள் எந்த சாமி கும்பிட்றீங்க அப்படின்னு. நம்ம அப்படி பேசி பக்கத்தில் உட்காந்துருக்கிற அப்புறம் யாராவது பக்கத்தில் பேசும்போது நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா, ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் இல்லையா. இப்போது நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி நான் வந்து கிருஷ்ண பகவானை வழிபடுறவங்க, இந்த இஸ்கான்னு சொல்லி ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் இருக்கோம். ஓ அப்படியா. அந்த பாஸ்டர் அடுத்து கேள்வி கேட்டார், இது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நடந்த ஒரு 15-20 நிமிஷம் ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் பேருந்தில் வந்து பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அப்போ அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, ஏன் உங்கள் இதில் இவ்வளோ கடவுள் இருக்காங்க, கணபதி கார்த்திகேயன் அப்புறம் முருகர் சாரி சிவபெருமான் பார்வதி லக்ஷ்மி பெருமாள் இந்த மாதிரி எவ்வளோ வழிபாடு, இசக்கியம்மன் மாடன் இந்த மாதிரி எவ்வளோ வழிபாடு, சொல்ல மாடன் இசக்கியம்மன் இந்த மாதிரி நிறைய துரு தேவதையை வழிபடுறவங்க இருக்காங்க, சின்ன சின்ன தேவதையை வழிபடுறவங்க இருக்காங்க, ஏன் இவ்வளோ வழிபாடு உங்கள் இதில், எதுக்காக இந்த மாதிரி வழிபாடு செய்கிறீங்க, நீங்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய பார்வை எப்படி, நீங்கள் ஏன் இந்த மாதிரி கிருஷ்ணரை வழிபடுறீங்க அப்படின்னு அடுத்து கேள்வி கேட்குறேன். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி வேதங்களில் வந்து மூன்று குணத்துக்குள்ளவங்க தகுந்தார் போல் வழிபாடு. ஜனங்க இந்த உலகமானது மூணு குணத்தில் இயங்கிட்டு இருக்கு, அறியாமை குணத்தில் இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு பண்ணுவாங்க, தீவிர குணத்தில் உள்ளவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு பண்ணுவாங்க, சாத்வீகமான குணத்தில் உள்ளவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய குணத்துக்கு தகுந்தார் போல புராணங்கள், தீவிர குணத்தில் உள்ளவங்க அதுக்கு தகுந்த புராணத்தில் உள்ள வழிபாடு செய்வாங்க, சாத்வீகமான குணத்தில் உள்ளவங்க அதுக்கு தகுந்த புராணத்தில் உள்ள வழிபாடு செய்வாங்க, பின்ன அறியாமை குணத்தில் உள்ளவங்க அதுக்கு தகுந்த புராணத்தில் வழிபாடு செய்வாங்க. இப்படி அவங்களுடைய குணத்துக்கு ஏற்றாற் போல் வழிபாடு பண்ணுறாங்க. ஓ அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய நாங்கள் முதல்ல வந்து இந்துவாக தான் இருந்தோம், நாங்கள் இந்து தர்மத்தை தான் பின்பற்றிக்கிட்டு இருந்தோம், என்னுடைய அப்பா வந்து ஒரு துர்தேவதை வழிபட்டு இருந்தார், அப்போ எங்கள் அப்பா எங்கள் குடும்பத்துக்கு வேண்டாதவங்க அந்த துர்தேவதை ஏறி ஏவி விட்டு எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்க, எங்கள் அப்பா இறந்து போனார்.
அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன்னா, நம்ம கும்புற சாமியே நம்மளை கொள்ளுதுன்னா அப்போ எதுக்கு நம்ம இதை பின்பற்றணும்? நம்ம கும்புற சாமியை நம்மளை கொள்ளுது அப்படின்னா அப்போ எதுக்காக பின்பற்றணும் அப்படின்னு நான் அந்த இதை விட்டுட்டேன். அந்த நேரத்தில் தான் வந்து இயேசுவோடைய போதனைகளை நான் எடுத்துக்கொண்டேன். அப்போ இயேசுவோடைய போதனை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது இயேசு ஒருத்தரே விடுவிக்கிறவர். அப்போது அடுத்து நான் கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட, ஓகே அப்படின்னா நீங்கள் உங்கள் முதல்ல உங்களுக்கு என்ன வழிபாடு பண்ணணும்னு தெரியல, ஏன்னா நீங்கள் யாரையும் அணுகலை. நீங்கள் வந்து யாரோ ஒரு சாதுவையோ இல்லை சாஸ்திரத்தில் என்னென்ன வழிபாடு இருக்குது, இப்போ நாம் படித்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்ட மாதிரி நாங்கள் ஒரு இயக்கத்தில் போனோம். ஒரு ஆச்சாரியன் ஒரு ஆன்மீக குருவை அணுகணும், அவங்ககிட்டருந்து புஸ்தகங்கள்லாம் வாங்கி படித்தோம், அவங்களுடைய வழிகாட்டுதல் பக்தர்களுடைய வழிகாட்டுதல் எடுத்துக்கிட்டோம், பக்தர்களுக்கு சேவனம் பண்ணோம், அவங்ககிட்டருந்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கடவுள் யார், இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, நாம் யாரை வழிபடணும், எதுக்காக வழிபடணும், இந்த வழிபாட்டுடைய நோக்கம் தான் என்ன, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நீங்கள் அந்த மாதிரி யாரும் தேடலையே அணுகலையே, அப்படி பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வழிபாடு பண்ணீங்க. நீங்கள் சாஸ்திரத்தில் உள்ள வழிபாடும் பண்ணலை, சாஸ்திரத்தில் உள்ள வழிபாடும் செய்யலை. நீங்கள் எந்த ஒரு ஆச்சாரியனையும் எந்த ஒரு சம்பிரதாயத்தையும் அணுகவும் இல்லை, நீங்கள் யாரையும் நெருங்கவும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச வழிபாடு பண்ணீங்க. அப்போ ஒருத்தருடைய பிறப்பும் அதுக்கு தகுந்த மாதிரி இறப்பும் இருக்குது, அவங்களுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி மரணம் ஏற்படுது. ஆனால் நீங்கள் வந்து அந்த துர்தேவதையை கொண்டு தான் சொல்லி அப்படியே இருந்தாலும், ஆனால் நீங்கள் வந்து எந்த ஒரு இதையும் பின்பற்றவில்லையே. நீங்கள் இதுக்கான நீங்கள் வழிபாடு செய்ததே ஒரு துர்தேவதையெல்லாம் வழிபட்டீங்க, நீங்கள் உண்மையான வழிபாடு செய்யவே இல்லையே, சாஸ்திரங்களை சொன்ன வழிபாடு இல்லையே. அப்போ அதுக்கு திரும்ப அவர் சொன்னார், நாங்கள் வந்து ஏன் அப்பா அப்படி தான் வழிபாட்டார், நானும் அதான் பண்ணிகிட்ருந்தேன், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அறியாமை, அது இது அறியாமை, ஆனால் ஒத்துக்கல அவர், எங்களுக்கு அறியாமை இருக்குன்னு ஒத்துக்கல. அறியாமைன்னா நாங்கள் யாரும் இந்த பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் நாங்கள் பற்றி கேள்விப்பட்டதில்லை, அது படித்ததும் இல்லை, இது அறியாமையில் எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, அது ஒத்துக்கல அவர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எங்கள் துர்தேவதை எங்கள் தந்தையை கொண்டுட்டதுனால நான் அந்த சமயத்தில் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு மாறிட்டேன். ஸோ கிறிஸ்தவ மார்க்கத்தில் மாறினோன்னே நாங்களை படித்த இயேசு ஒருத்தரே ஆண்டவரை அடைய வேண்டும், அவரை வழிபடணும் அப்படின்னு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்குது. அப்போ நான் அடுத்த கேள்வி கேட்டேன், பைபிளில் எந்த இடத்துலையுமே இயேசு தன்னை இறைவன் சொல்லவே இல்லையே, தன்னோட இறைவனுடைய குழந்தை இல்லவா சொல்கிறாரு, நான் இறைவனுடைய குழந்தைன்னு தான் பைபிளில் சொல்கிறாரு, நான் இறைவன் ஒன்றும் சொல்லவே இல்லையே. அப்புறம் இயேசு வந்து இறை தூதர் தான் சொல்கிறாரு, அப்போ என் முன்னாடி வந்து யாராவது ஆண்டவரேன்னு சொன்னால் அவன் அயோக்கியன்னுக்கிறாரு, இதெல்லாம் பகவத்கீதை பைபிளில் இருக்கே, யாராவது என் முன்னாடி வந்து ஓ ஆண்டவரே அப்படின்னு என்னை பார்த்து சொன்னால் அவனை நான் நிராகரிக்கிறேன் அப்படிங்கிறார். அதே போல் நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்றீங்க, நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்டு போய் இயேசு முன்னாடி நிற்கும்போது என்ன சொல்கிறாரு இயேசுபிரான், உன்னுடைய கரமானது ரத்தம் படிந்திருக்கிறது, உன்னை நான் மன்னிக்க மாட்டேங்கிற, உன்னுடைய கரங்கள் பாவம் ரத்தம் படிந்திருக்கிறது, ஒரு உயிரை கொன்று புசித்து விட்டாய். அப்போ பைபிளில் முதல் கட்டளையே பிற உயிர்களை கொள்ளாதிருப்பாயாக, அதை நீங்கள் மாற்றிட்டீங்க, கொலை புரியாக இருப்பா, அப்போ நீங்கள் நிறைய மாற்றிட்டு அப்போ நீங்கள் என்ன இப்போ கிறிஸ்தவத்தில் என்ன பின்பற்றுறீங்க அப்படின்னு கேட்டவுடனே அதுக்கு அவர் திரும்ப பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அது வந்து நாங்கள் வந்து பெந்தகோஸ்தல் சபா, பெந்தகோஸ்தல் சபையில் நாங்கள் தான் உண்மையானவ பின்பற்றுறோம், பைபிளை பைபிளுடைய வாசகத்தை பின்பற்றுறோம், மற்றவங்களாம் உருவ வழிபாடு செய்கிறாங்க, நாங்கள் உருவ வழிபாடு ஏற்றுக்கொள்கிறதில்ல. சிலர் வந்து இயேசுவை உருவ வழிபாடு பண்ணுறாங்க, அதனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதில்ல. அப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டீங்க, உங்கள் மார்க்கத்தில் இவ்வளோ கடவுள் இருக்காங்களே, ஏன் முருகரை வழிபடுறாங்க, ஏன் கணபதியை வழிபடுறாங்க, ஏன் சிவபெருமானை வழிபடுறாங்க, ஏன் கிருஷ்ணரை வழிபடுறாங்கன்னு கேட்டீங்க. அப்போ உங்கள் இதுலேயும் இவ்வளோ இது வச்சுருக்கீங்களே, எதுக்காக பெந்தகோஸ்தல சபைன்னு வச்சுருக்கிறீங்க, எதுக்காக ஆர்சி ரோமன் கத்தோலிக் எதுக்காக இருக்குது, சிஎஸ்சி எதுக்காக இருக்குது, சால்வேஷன் ஆர்மி எதுக்காக இருக்குது, கல்வாரி லூத்தரன் எதுக்காக இருக்குது, இந்த மாதிரி உங்களுடைய சபை இல்லை அதுக்கு. அதுக்கு அவர் பதில் சொல்ல தெரியல, அவர் சொன்னார் அது வந்து அவங்கெல்லாம் உண்மையானவங்க கிடையாது, நாங்கள் தான் உண்மையானவங்க, பெந்தகோஸ்தல் சபையில் இருக்கிறத உண்மையானவங்க. இப்படி அறியாமையினால் அந்த பாஸ்டர் வந்து முதல்ல தன்னை ஒத்துக்கவே இல்லை, தன் அறியாமையில் இருந்ததுனால தான் எனக்கு நம்முடைய சாஸ்திரங்கள் புரியலை, என் சாஸ்திரங்கள் யாரும் சொல்லித்தரல, அது எனக்கு தெரியவும் இல்லை, அது அறியாமையிலேருந்துன்னு ஒத்துக்கலை. ரெண்டாவது அங்கேயும் போயிட்டு அங்கேயும் உண்மையாக தெரிஞ்சுக்கல, உண்மையான பைபிளில் உண்மையாலுமே என்ன சொல்கிறாங்க, உண்மையான பைபிள் அது, பைபிளுடைய போதனை என்ன, இயேசுடைய 10 கட்டளை என்ன, அதுவும் தெரியாது. அப்போ சொன்னார் அவங்கெல்லாம் போலியானவங்க, நாங்கள் தான் உண்மையானவங்க அப்படி சொன்னார். பின் அதுக்கப்புறம் நான் கேட்டேன், சரி அப்போ நீங்கள் இயேசு வந்து உருவ வழிபாடு பண்ணுறது இல்லைங்க, பைபிள் தான் வழிபடுறீங்க, சரி அப்போ ஏன் உங்களுக்குள்ளே இவ்வளோ பிரிவு இருக்குது, இவ்வளோ பிரிவு எதுக்காக, நீங்களாம் ஒரே இதாக இருந்து பண்ணலாமே, நீங்கள் இந்துக்களில் மட்டும் இவ்வளோ பிரிவு இருக்குன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் ஒரே இதாக இருந்து பண்ணலாமே, அதுக்கு வந்து அதை வந்து அவங்கெல்லாம் வந்து தவறான வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது அவர் சொல்கிறார், பிரதர் ஒருத்தர் வந்து ஒரு லேடி அவங்க பயங்கரமாக வந்து கேன்சர் வியாதி புற்றுநோயால் துன்பப்பட்டிருந்தாங்க, அவங்கள வந்து எங்கேயுமே அவருக்கு குணப்படுத்த முடியல, பின்னா அவங்க ஏசப்பாட்டை வந்தாங்க, நாங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணி அவர்களை குணப்படுத்திட்டோம்,
அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இயேசு தான் வந்து கடவுள் ஆண்டவர்னு. அப்போ நான் சொன்னேன் சரி, அப்போ நான் சொன்னேன் சரி, அப்போது இயேசு தான் வந்து கடவுள் புற்று நோயெல்லாம் குணப்படுத்துகிறாருன்னா அப்போ எதுக்கு இவ்வளோ கிறிஸ்டியன் மிஷினரியில் இவ்வளோ ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க? நிறைய கிறிஸ்டியன் மிஷினரியில் ஹாஸ்பிட்டல் நிறைய வச்சுருக்கீங்க. மோசஸ் ஹாஸ்பிட்டல், சேவியர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஜெயசேரன் ஹாஸ்பிட்டல், இவ்வளோ ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் எதுக்காக? நீங்கள் பேசாமல் சர்ச்சுக்கு வர்றவங்களே குணப்படுங்களே, நோயாளிகள்லாம் சர்ச்சுக்கு கூப்பிட்டு வச்சு குணப்படுத்தினா எல்லோரும் கூட மார்க்கத்தை ஏற்றுக்குவாங்களே. அதுக்கு அவர் சொல்கிறார், அது அது நம்பிக்கையில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான், நம்பிக்கையில்லாத குணமடைய மாட்டாங்க. நம்பிக்கையற்றவர்களுக்கு அது ட்ரீட்மெண்ட் வேலை செய்யாது, நம்பிக்கை உள்ளவங்க மட்டும்தான் குணமடைவாங்க. இப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் நீங்கள் ஏமாற்றுறீங்க, ஜனங்களை ஏமாத்துறீங்க, ஜனங்களை வந்து உங்கள் மார்க்கத்தை பரப்புறதுக்காக ஏமாத்துறீங்க. இயேசு வந்து நோய் குணப்படுத்திடுவார், காசு நோய் குணப்படுத்திடுவார், அப்புறம் இதை புற்றுநோயை குணப்படுத்திடுவார், ஏமாத்துறீங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? நீங்கள் உண்மையான மார்க்கத்தை உள்ளபடி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாமே. ஏன் நீங்கள், ஏன்னா உங்களுக்கே தெரியாது, நீங்களே தெரியாமல் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் இதை சொல்லிக் கொடுக்க முடியும்? அதுக்கு வந்து அவர் ஒன்றும் பேச முடியல, அவருக்கு இப்போ பதில் சொல்ல முடியல. காரணம், இப்போ அவர் அறியாமையில் இருக்காங்கிறத ஒத்துக்க முடியல. அந்த அகங்காரம் தடுக்குது, அகங்காரம் தடுக்குது. அவர் அறியாமையில் இருக்கிறேன், நான் அறியாமையில் இருந்தனால தான் நம்முடைய பாரத கலாச்சாரத்தை என்னால் என்னென்னு உள்ளபடி தெரிஞ்சிக்க முடியல. நான் அறியாமையில் இருந்ததுனால பாரத கலாச்சாரத்துடைய முக்கியத்துவம் என்னென்னு எனக்கு தெரியல, வேதங்கள் புராணங்களுடைய மகிமை என்னென்னு எனக்கு தெரியல, இதை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுக்காக யார் அணுகிறதுன்னு எனக்கு தெரியல, நான் அறியாமல் இருந்தேன். இப்போது நான் அந்த மார்க்கத்தில் போயிட்டேன், அங்கேயும் நான் முழுமையாக ஒன்றும் தெரிஞ்சிக்கல, அங்கேயும் நான் அறியாமல் தான் இருக்கேன். இதை அவர் ஒத்துக்க மறுக்கிறேன். என்ன கடைசியில் என்ன சொன்னார், பிரதர் நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்க, ஏன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏசப்பாக்காக கொடுக்கக்கூடாது, ஏன் நீங்கள் வந்து கிறிஸ்தவத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு? இப்போ நான் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன், நான் அதான் பண்ணிகிட்ருக்கேன். புரியலையேனர் இயேசு என்ன சொல்கிறாரு, ஆண்டவனுடைய நாமத்தை பண்ண சொல்கிறார் இல்லையா, இதோ நான் ஆண்டவன் நாமத்தை ஜெபிச்சிட்ருக்கேன், நீங்கள் கூட இது பண்ணுங்கள், இதுதான் உன்னதமானது அப்படின்றது அவர் அப்படியே பின்னாடி போய் உட்காந்துட்டேன். பின்னா அடுத்த ஸ்டாப் வந்து இறங்கி போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி இது ஒரு ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் நம்ம லைஃப்பில் நடந்தது. என்னென்னா பெரும்பாலான ஜனங்கள் ஏறக்குறைய அறியாமையினால், விஷயங்களை உள்ளபடி அறிந்து கொள்ளாததுனால, நம்ம நேற்று பேசின மாதிரியே மேல் வகுப்பினர் பிராமணர்களும் சத்திரியர்களும் வீழ்ச்சி அடைஞ்சதுனால இந்த ஒரு கலாச்சாரம், நம்முடைய வேத கலாச்சாரம், நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் சரியான விதத்தில் போய் சேரலை, சேராமல் நிறைய பேர் அறியாமையில் இருந்தாங்க. இந்த அறியாமையில் இருக்கிறவங்கள அரசியல்வாதிகள் பயன்படுத்திக்கிட்டாங்க, அவங்கள மேலும் மேலும் அறியாமையில் வச்சுருக்கணும். விஞ்ஞானிகளும் அரசியல்வாதிகளும் பேரளவான இயக்கங்கள்லாம் வந்து அவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க. பின் அதே சமயத்தில் இஸ்லாமர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து இங்கே வந்து நம்முடைய பாரத கலாச்சாரத்தை சீரழித்து அவங்களுடைய கொள்கைகள்லாம் புகுத்தினாங்க. இப்படி நம்முடைய தத்துவம், நம்முடைய வேத தத்துவம், வேதநாகரிகம் ரொம்ப ரொம்ப பழமையானது, அனைத்தும் விஞ்ஞானபூர்வமானது, அனைத்தும் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. ஆனால் இது மறைக்கப்பட்டதுனால படைப்பினுடைய ரகசியம் இன்றைக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. காரணம், இது யாருக்கும் தெரியல. கிருஷ்ணரே படைப்பின் ஆதாரம், இந்த ஜட உலகமானாலும் சரி, அந்த ஆத்மீக உலகமானாலும் சரி, ரெண்டுக்கும் அவரே ஆதாரம். இதை அறிந்து கொள்பவர்கள் அவருக்கு பக்தி தொண்டு பண்ணி அவருக்கு அவரை வழிபடுவார். இது பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள் இந்த உன்னதமான தத்துவத்தை பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள் தோன்றி உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஏன்னா பெரும்பாலான ஜனங்க அறியாமல் தான் இருக்கு. படைப்பினுடைய தத்துவமே என்னென்னு தெரியும், படைப்புக்கு யார் ஆதாரம், இறைவன் யார், அவர் எவ்வாறு உணர்வது, அவர் எவ்வாறு அணுகுவது, எதுவுமே தெரியாது. அப்போது பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள் தோன்றி இந்த தத்துவத்தை தன்னுடைய சின்ன சின்ன புஸ்தகங்கள் மூலமாக, பிரபுபாடைய புஸ்தகங்கள் அனைத்து வேதங்களுடைய சாரம், தன் புஸ்தகங்கள் மூலமாகவும் பிரச்சாரத்தின் மூலமும் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தார். கிருஷ்ணரே அனைத்துக்கும் ஆதாரம் என்று. அப்போ பிரபுபாவுடைய புஸ்தகங்களை வாசிப்பதாலும், பக்தருடைய சங்கத்தில் வந்து பகவத்கீதையை படிப்பதாலும் நம்ம ரொம்ப சுலபமாக படைப்புடைய தத்துவத்தையும் ரகசியத்தையும் புரிந்து கொள்ளும். ஹரே கிருஷ்ணா.